Channel and Ashvi இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போறோம் நேத்து பாத்தீங்கன்னா நான் VR mall வந்து விசிட் பண்ணியிருந்தேன் இத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம subscribe பண்ணி எனக்கு support பண்ணுங்க கூடவே bell iconஐ click பண்ணி அதுல all optionஐ செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் நியூ वीडियोस எல்லாமே உங்களுக்கு notificationல வரும் நீங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து VR mall வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அண்ணா நகர் வரைக்கும் ஒரு சின்ன வேலையா வந்து நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் வந்திருந்தோம் சரி அந்த வேலை முடிஞ்சுனே எங்க போலாம் அப்படினு யோசிக்கும்போது VR mall பக்கத்துலயே இருந்தது சரி VR mall போய் ரொம்ப நாள் ஆச்சு VR mall போகலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே தான் ஏனா குக் வித் கோமாலி ஸ்டார் இருக்காங்கல ஸ்ருதிகா அவங்கள வந்து மீட் பண்ணோம் அவங்கள வந்து மீட் பண்ணி அவங்க கூட வந்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து மேக்னா பாப்பாவை தூக்கி வச்சு டான்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படினா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவங்க வந்துட்டு எதுக்காக வந்திருந்தாங்கன்னா அவங்களோட சாங் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு வந்து அவங்க ப்ரோமோட் பண்றதுக்காக தான் அங்க வந்து வந்திருந்தாங்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோல இருக்கு அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கீழ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த ஒரு புது ஷாப் வந்து நான் பார்த்தேன் ரொம்பவே ஹியூஜான சைஸ்ல டெடி பேர் வந்து வச்சிருந்தாங்க இந்த ஷாப்போட பேர் பாத்தீங்கன்னா விண்டர் பேர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஆனா இதுக்குள்ள இருக்க திங்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது நான் எதுவுமே வாங்கல फ्रेंड्स எல்லாரும் போய் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் உள்ள விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படினு தான் வந்து உள்ள போயிருக்கேன் செம்ம பெருசு இந்த டெடி பேர்ல வந்துட்டு என்கிட்ட நிறைய சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வந்து இருக்கு இந்த டெடி பேர் பேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் வந்து மெக்டோனல்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டெடி பேரை வந்து எனக்கு கிட்ஸ் மீல்ல கிடச்சிது அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு சரி ஓகே நம்மளும் உள்ள போய் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த ஷாப் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு விண்டர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்போட நேமு இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஹியூஜாக இருக்க டெடி பேரும் இந்த பக்கம் ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு டாலும் வந்து இருக்குது இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து வராங்க இங்கே இருந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்தது ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது நீங்களே பாருங்கள் 5000-6000லாம் வந்து போட்டிருந்தது அதனால் அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே வந்து வெளியில் வந்துட்டேன் இங்கே வந்து நம்மளை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட என்ன சொன்னாலும் நம்மளால் டச் பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் நிறைய பேர் அதை வந்து டச் பண்ணி கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டு தான் போகிறாங்க அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாங்கள் வந்து ஏதாவது சாப்பிடாமல் எதுவுமே ஆரம்பிக்க மாட்டோம் விஆர் மாலில் வந்துட்டு எப்பயும் போல் நாங்கள் வந்தோன்னே சரி டோனட் சாப்பிட்லாம் அதனால வந்து கிறிஸ்பியன் க்ரீம் ஷாப்புக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் பே இருக்க இடத்துக்கு வந்தோம் அங்கே வந்தால் இது மாதிரி ஒரு சின்ன பூத் மாதிரி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ பூத் லைஃப் ஸ்டைல் ஆப்போசிட்லேயே நிறைய பேருக்கு தெரியலனா ஹெச்என்எம் லைஃப் ஸ்டைல் இருக்க இடத்துல அங்கே வந்து குட்டீஸ்லாம் வச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஃபெஸ்டிவ் டைமில் நமக்கு வந்துட்டு ஈஸ்டர் ரம்ஜான் இதெல்லாம் வரப்போகிறதுனால நிறைய வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா ஷாப்லேயுமே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணும்போது கிஃப்ட்டு வர மாதிரி வந்துட்டு ஷாப்பில் வந்து போட்டிருக்காங்க மேக்ஸில் கூட வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணால் வந்து மிக்ஸிலாம் கொடுக்குற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து எண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் டோனட் ஷாப்புக்கு வந்தாச்சு டோனட் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலாக இருக்கிற ஃப்ளேவர்ஸ் தான் இருந்தது இந்த தடவை வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளேவர் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்துட்டு இந்த மேங்கோ மஸ்தி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மேங்கோ மஸ்தியும் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன பண்ணோன்னா ஹீட் பண்ணாமல் வாங்கிட்டோம் அவசரத்தில் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணாமல் வாங்கிட்டு அது எங்களால் சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக சில்னு இருந்தது அது
எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு எனக்கு. அதனால் இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து டோனட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹீட் பண்ணி கேட்டு வாங்குங்க. இந்த தடவை வந்து நான் ரெண்டு ஃப்ளேவர் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவரும், அதுக்கப்புறம் தெரமசு, இது ரெண்டும் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு காஃபி, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கோல்டு காஃபி வந்து வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, பக்கத்துலேயும் வந்துட்டு ஸ்பார் மார்க்கெட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லே தான் வந்து இருக்குது. ஹெச்என்எம் பக்கத்துலேயே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. லைஃப் ஸ்டைல் பக்கத்தில் வந்து ஸ்பார் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே வந்து ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த டைம் வந்துட்டு ரம்ஜான் டைம்னால நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருந்தது. சும்மா போய் லைவ் கவுண்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால், அங்கே பார்த்தா இந்த ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம அப்படியே வாங்கி கிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 299 ருபீஸ் இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரைட் ஃபிஷ் இருந்தது, நம்ம ஊரு கருவாடு தான். அதையும் வந்து பேக்கெட் பண்ணி போட்டு அதுலேயும் 25% ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்பார் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த லைவ் கவுண்டர் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் தான். ரொம்ப அப்படியே ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரீசரில் இருந்தது. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃபுல்லாக ஐஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பயங்கரமாக வந்து பயமாக இருந்தது. இதை பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் எதுவுமே வாங்கலை, சும்மா அப்படியே ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டேன். எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இருந்தது. வஞ்சிரம்லாம் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. இங்கேயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நான் இருக்கும்போதே ரெண்டு பேர் வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் போனாங்க. ஆனால் செம்ம ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர ஐஸாக இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த லைவ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபிஷ், அந்த பக்கம் வந்து மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சிக்கன் லிவர் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மட்டனு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து வச்சுருக்காங்க. சிக்கனில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் தனித்தனியாக வந்து வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். மேலே வந்துட்டு ஈஸி பை பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் வந்து கிளாத்திங் லைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வரோம் நானும் என் ஹஸ்பண்டும். அங்கே வந்து பக்கத்துலேயும் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி காய்கறி பழங்கள் எல்லாமே இருந்தது. எல்லாத்துலேயும் வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. 2 கிலோ வாங்கினா இவ்வளோ கம்மி, 3 கிலோ வாங்கினா அவ்வளோ கம்மி அப்படி இப்படின்லாம். அதெல்லாம் எதுவுமே நான் வந்து வாங்கலை. ஈஸி பை பிராண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் மேலே போகிறேன். இன்றைக்கி நான் இங்கே என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோட எண்டில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயாவது பக்கத்தில் ஸ்பார் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்துட்டு நிறைய தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான கிளாத்தாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு லெகின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆனால் வந்து பெருசாக எனக்கு எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட்க்கும் குட்டீஸுக்கும் தான் வந்து வாங்கினோம். நான் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஃபீடிங் குர்த்தா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நார்மல் குர்தாஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் வந்துட்டு அப்படியே பாருங்கள் கலெக்ஷன்ஸை. இங்கே ரொம்ப கம்மி ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான கிளாத்லாம் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்னாக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் பார்த்துட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நிறைய ஷர்ட்லாம் வந்து எடுத்து போட்டு பார்த்துட்ருந்தாங்க. நான் வந்து எதுவுமே வாங்கலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீடிங் குர்த்தினால நான் இப்போ ரீசெண்டாக எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்லை. அப்படியே மேக்னாக்கு ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் வந்து நிறைய தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிக் பஜாரில் நம்ம வாங்கினோன்னா வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ஃபேட் ஆகிடும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணோன்னே இங்கே வந்து அது மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பேபிஸ்க்குன்னு வந்து தனியாக இந்த செக்ஷன் இருந்தது. எப்போவுமே கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பேபிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அது ஏனே தெரில. நான் போகும்போது இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. டீஷர்ட்லாம் வந்துட்டு அண்டர் 499, 599, 399லலாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட வந்து டிஷர்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷர்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு 599லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது.
கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஷர்ட்லாம் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு வெளியில் போனால் நான் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப லேட் பண்ணி என்னை ரொம்ப காண்டாக்கிட்டாங்க. மேக்னாக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன், அவங்க வந்து அதில் ஒன்று வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு நின்று ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம அந்த பக்கமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட சிப்பர் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெட் டிஷ்யூவும் வந்து இருந்தது. சரி அதில் ஒரு ரெண்டும் ஒரு சிப்பரும் வந்து பாப்பாக்காக ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்படியே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து டாய்ஸ் இருந்தது, சரி அதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ்லாம் வாங்குறதுக்காக உள்ளே போனேன். ஆனால் டாய்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. கவர்க்குள்ளே இருந்த டாய்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா இருந்தது. சரி அதனால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரேண்டமாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸில் கூட நிறைய ஆஃபர்லாம் இருந்தது. இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்க டாய்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக இல்லை, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டஸ்ட் ஆகி போய் ரொம்ப டல்லாக இருந்தது. எனக்கு பார்க்குறதுக்கே பிடிக்கலண்ணா, அதனால் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டேன். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து பேக் பேக்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குட்டி குட்டி அழகழகான பேக்ஸ்லாம் வந்து இருந்தது, நிறைய சாஃப்ட் ஐஸும் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்துட்டு பர்த்டேக்கு டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பர்த்டே அன்னைக்கு வந்து நம்ம டெக்கரேட் வீட்லேயே வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க, நம்ம செல்ஃபாக வந்து பண்ணிக்கிற மாதிரி. அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது, அதெல்லாம் ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் அதிகமாகலாம் இல்லை, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருந்தது. அப்படியே பார்த்துட்டு மூவ் பண்ணி வந்தால் இந்த பக்கம் பீன் பேக்கில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பீன் பேக் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ராவல் லக்கேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு ஆஃபர் இருந்தது. 50% ஃப்ளாட் 50% போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ட்ராவல் லக்கேஜ் வாங்கினோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான பக்கெட், அதுக்கப்புறம் பேஸ்கெட், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய ஆஃபர் இருந்தது. ஸ்பார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் கிடைக்கிறத விட இங்கே வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டில் உங்களுக்கு 25-30 இல்லை சில ப்ராடக்டில் 100-50 அது மாதிரிலாம் கூட ஆஃபர் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நம்ம வாங்குற மாதிரி அதில் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இதுவே பாருங்கள், பை 3 get 1 free வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வண்டர் செஃப் கெட்டில் வந்து நான் சொல்லியே ஆகணும், 549 rupees வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து வச்சுருக்காங்க. நான் இது மாதிரி நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது. இது வந்து ரம்ஜான் டைம்னால நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த பக்கம் வந்து ஸ்ருதிகாவோட ரீல்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அச்சோ என்னடா இது, நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து பாப்பா வச்சுருக்கிறதுனால என்னை வந்துட்டு உடனே வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுங்க, பாப்பாவை டக்குன்னு வாங்கிட்டாங்க. வாங்கி பாப்பா கூட வந்து டான்ஸ்லாம் பண்ணாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசினாங்க அவங்க. ஸ்ருதிகாவோட புதுசாக ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ரே எனக்கு தெரியாது, அவங்க வந்து லைவில் வந்து சொல்லியிருந்தாங்களா இன்ஸ்டாவில், நானும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் அந்த ரீல்ஸை வந்து நான் பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு எதிர்ச்சியெல்லாம் ஸ்பார் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காரில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ரிலையன்ஸ் மேக்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. மேக்னா பாப்பாவை கேட்டோன்னே டக்குன்னு வந்து போயிட்டா, அவள் கூட வந்து டான்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்களோட சாங்க்கு வந்து யாரெல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ கிஃப்ட்லாம் கொடுக்குற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேக்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவளும் வந்துட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாள்.
உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்பவே ஸ்வீட்டுங்க, ஒரு செலிப்ரிட்டின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து பழகினாங்க. அப்படியே அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக அந்த மூடோடே நானும் என் ஹஸ்பண்டும் மேக்ஸ் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம். மேக்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து பெருசாக எதுவுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணல, பாப்பாவுக்கு தேவையான ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரிலையன்ஸ்க்கு வந்து போகிறோம். ரிலையன்ஸில் வந்துட்டு டிவி ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் வந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு நியூ கலெக்ஷன்ஸும் இல்லை, எல்லாமே வந்து நான் ஒரு 3 மந்த் 4 மந்த் பேக் பார்த்த அதே கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. சரி, நான் பாப்பாவுக்கு தேவையான இந்த க்யூட்டான சாக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வந்திருக்கேன். மேக்ஸில் வந்துட்டு இந்த டால்லாம் வந்து புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதோட ஐபால் வந்து ரொம்பவே கேட்சியாக இருந்தது. பில் போடுற இடத்துல தான் வந்துட்டு பார்த்தேன், இது மாதிரி வந்துட்டு ப்ரிஸ்டீஜ் மிக்ஸி வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இது எப்படியும் வந்துட்டு அபோவ் 7000 பர்ச்சேஸ் பண்ணால் தான் வந்து இந்த மிக்ஸி வந்து கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரம்ஜான் டைமில் நிறைய கலெக்ஷன்ஸ் வருமா நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு எந்த நியூ கலெக்ஷன்ஸும் இல்லை, எல்லாமே வந்து பழைய கலெக்ஷன்ஸ் தான். அப்படியே வந்து பில்லு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிலையன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருந்தது, ஆனால் நாங்கள் தேடி வந்த டிவியில் மட்டும் ஆஃபர் இல்லை, ஒரு 5000 மட்டும் ஆஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அப்படியே வந்துட்டு சும்மா ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வெளில போகலாம் அப்படின்னு வரும்போது பார்க்குறேன், ஏர் ஃப்ரேயர் வந்து ஆஃபரில் இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னோடய ஏர் ஃப்ரேயர் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணப்போ இது மாதிரி கம்மி ரேஞ்சில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 10,000 எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு 7,500 வந்து கொடுக்குறாங்க ஆஃபரில். இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலையன்ஸ் ஷாப்லேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் கேட்கல. எதுக்கும் உங்கள் பக்கத்தில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துட்டு டிவிலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்லெஸ் ஷாப்பில் தான் வந்து இருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த க்யூட்டான ஒரு டால் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மேகனாக்கு இப்போ வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து ஒரு அழகாக வச்சுக்க தெரியாது, ஏன்னா அவள் குட்டி பாப்பாவில், அதனால் கொஞ்ச நாள் கழித்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃப்ளமிங்கோ வந்துட்டு ஸ்கர்ட்லாம் போட்டு க்ரௌன்லாம் வச்சு ஷூலாம் போட்டு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வர வச்சுருந்தாங்க. ஹேம்லெஸில் எப்போவுமே சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், டாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகழகாக இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பேரோட ஒரு கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அந்த க்ரீச்சர் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே வந்து நம்மளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேராக வந்து நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட தான் வந்து மேலே போயிட்டோம். செம்ம கூட்டம், சாட்டர்டேனால சரியான கூட்டம். டிஃபனில் வந்துட்டு காம்போ மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த சப்பாத்தி வந்து அப்படியே முறுக்கு மாதிரி இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னு தெரியல, நான் பாப்பாவுக்கு வந்துட்டு இட்லிலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக சாப்பிட்டதுனால அப்படி இருந்ததோன்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் சாப்பிடும் போதே அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி போங்கடா, என்ன பண்ணுறது, இன்றைக்கி சாட்டர்டே வேறு, அதனால் அப்படியே எல்லா கடையும் பார்த்து அப்படியே மனசை தேத்திட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் என்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெஜிடபிள் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 rupees என்னமோ வந்து போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இது ஆஃபரில் தான் வந்து நான் வாங்கினேன் பாப்பாக்காக விளையாட கொடுக்கறதுக்கு. இது வந்துட்டு நான் டாக்ஸின் தான், ஆனால் வந்து பிபிஏ ஃப்ரீ கிடையாது. அது கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருந்தது. சரி ஓகே, நான் டாக்ஸின் போட்டிருக்காங்களே, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. 18 pieces வந்து இருந்தது, அதனால் வந்துட்டு இந்த செட் வந்து வாங்கியிருக்கேன் பாப்பா விளையாடுறதுக்கு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு அவளுக்கு நிறைய கலர்ஃபுல்லான டாய்ஸ்லாம் வந்து கேட்குறா, அவள் வீட்டில் இருக்கிறதுலே கலர் கலராக இருக்கிறது தான் போய் எடுத்து விளையாடுறா. சரின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து தான் வந்துட்டு இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிப்பர் எடுத்து பார்த்துடலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அந்த பிராண்டோட சிப்பர் தான் இது. இது ஒன்று வந்து பாப்பாக்காக வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 299 சம்திங் போல் நான் 199 வந்து ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பர் ஆஃபரில், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கலாம். ஸ்பார் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸில் வாங்கின சாக்ஸ் செட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு 12 to 24 month இது வந்து எடுத்திருந்தேன். இதில் எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது. இது 299 rupees தான். பாப்பாவுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே வந்து சாக்ஸ் போட்டு தான் வந்து ரெகுலராக கொண்டு போவேன். அவளுக்கு கால் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடும்.
ஆகிடும். அதனால் வந்துட்டு எப்பவுமே சாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஃபைவ் பீஸ் செட் இருக்க மாதிரி இது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 rupees தான். இதில் வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த பீசஸ் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months பாப்பாக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் திருப்பியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பார் மார்க்கெட்டில் வாங்கினது தான். ரெண்டு வெட்டி ஷூ வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கையெல்லாம் துடைக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து வாங்கியிருக்கேன். பாப்பாக்கு வந்து நான் 99% வந்து இது யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னொரு வீடியோவும் வரப்போகுது மதர்ஸ் ப்ரஷ்லேருந்து. மதர்ஸ் ப்ரஷ் பிராண்ட் தான் வந்து பாப்பாக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு தான் இது. நான் நிறைய ட்ரெஸ்ஸு 3-4 dress எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துக்க ஓகே பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பாப்பா சைஸ் இல்லை, எல்லாமே வந்து 12 to 18 months இருந்தது. இதுவுமே 12 to 18 months தான் சரி ஒன்றாவது எடுத்துக்கிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாப்பாவோட சைஸில் வந்துட்டு ட்ரெஸ் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. எல்லாமே வந்துட்டு ரம்ஜான் டைமில் ரீஸ்டாக் பண்ணுவாங்க போல், அதனால் வந்துட்டு இப்போ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. இந்த ட்ரெஸ் வந்து சீக்வன்ஸ்லாம் வச்சு, ஆனால் உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக பனியன் கிளாத் தான், ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்த டிஷர்ட் தான். இன்னும் ஒரு பேக் டிஷர்ட் இதெல்லாம் வந்து இருக்குது, அது எல்லாமே காரில் மாட்டிகிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு என்கிட்ட மேலே இருக்கிறத மட்டும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கலர் டிஷர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேண்ட் வந்து இந்த பேக்லேயே இருந்தது, அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த ஒரு சீப்பான ப்ரைஸ்க்கு வந்துட்டு வெளியில் இவ்வளோ குவாலிட்டியாக எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினோம், ஆனால் இதில் செம பல்பு வாங்கிட்டோம் ரெண்டு பேருமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வாட்டர் கேரியர் தான். ஆனால் நான் வந்து ஹாட் வாட்டர் போடுறது அப்படின்னு நினச்சி ஓடி போய் ஆஃபரில் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து பில் போட்டேன். பில் போடுற டைமில் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 675 rupees MRP. செல்லோ பிராண்டு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பில்லிங்கில் வந்து பில்லெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு வந்து தான் பார்க்குறோம் இது வந்து ஹாட் வாட்டரே வந்து இதில் ஊற்ற முடியாது, கோல்டு வாட்டர் தான் வந்து ஊற்ற முடியும். சரி போன போது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் அப்படியே வந்துட்டோம் ரெண்டு பேரும். ஏன்னா ரெண்டு பேர் மேலேயுமே தான் தப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பில் போடுற இடத்துல வச்சுருந்தாங்க, அதனால் இதை பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் போய் நான் டக்குன்னு எடுத்துட்டேன். நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 rupees. இதில் வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து 100% ஃபுட் கிரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பிபிஏ ஃப்ரீயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு பயப்படாமல் இதில் வந்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு ஒரு 5 liters கிட்ட வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்துட்டு பார்த்த உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே அந்த பில் போடுற இடத்துல அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நிறையா நம்மளை வந்து இது மாதிரி தான் புஷ் பண்ணி வாங்க வச்சுடுவாங்க. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக நடந்துக்கணும். உள்ளே வந்து அது மாதிரி ஒரு கேப் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே இது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உள்ளே ஏதோ வேறு போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நல்லா சீல் ஆகும் அப்படி இப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. எப்படி இருக்குமோ தெரியல, நம்ம எப்படி ஐஸ் வாட்டர்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா எனக்கெலாம் வந்து ஐஸ் வாட்டரே ஒத்துக்கவே ஒத்துக்காது, அதனால் வந்து ஹாட் வாட்டர் தான் நான் அதிகமாக குடிப்பேன். போச்சு, பெரிய பல்பு தான், சரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாற்றணும்னு நினச்சிருந்தா கொண்டு போய் மாற்றிருக்கலாம். நாங்கள் கீழே பார்க்கிங்க்கு வந்துட்டோம், அதனால் வந்து சரி கிளம்பிடலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ப்ளாக் வீடியோஸ், நிறைய ரெசிபி வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஸ்ருத்திகாவோட முட்டைக்கண்ணு மோனியம்மா சாங் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.